என்ன பாச்சு? ஏதோ அடைக்க மாட்டேங்குது, பாக்கணும். தம்பி தம்பி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே, இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா? ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி 18 பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அது தீர்ப்பாகாமலே நின்னு போச்சு. அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அத தெரிஞ்சுக்கத்தான் 18 பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போயிட்டு இருக்கோம். ஆமா, அத தீர்த்து வைக்க போறது யாரு? இது கூட தெரியாதுங்களா? பெரிய கவுண்டரோட மகன், சின்ன கவுண்டர். டேய், விவரமா சொல்லுண்டா. சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே, பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க. அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே, கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு. ஐயா, இவ்வளவு எதுக்குங்க? சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க, பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க. மகாலிங்கம், போர்ட்டுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும். பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த 18 பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது. பாருங்க கூட்டத்தை. ஆமாமா, சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா? ஐயா, 18 பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சொரணும் இல்லாம இல்ல, எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்லதா? ஆமா ஆமா, என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கலன்னு கோயில் எடுத்து பூட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா இருக்கும்ல. எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ? எதிரில நின்னு பேச யோகியத இல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பவே சொன்ன, இவங்க பஞ்சாயத்துல நமக்கு வேணா கோர்ட்டுக்கு போலாம்னு. நம்ம 18 பட்டிக்கும் கோர்ட்டு இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்து தான். இங்க கொடுக்கற தீர்ப்ப மீறி எவனும் இதுவரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனதில்ல. ஏன் சின்ன கவுண்டர் வந்துட்டாருங்க? சின்ன கவுண்டர் வராரு. ஐயா வராரு. எல்லாருக்கும் வணக்கம். தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்ட கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க. 18 பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன். நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த கண்ணு மேல சத்தியமா சொல்றேன். வழக்கு ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியாதுல்ல தம்பி, 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாளி அம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பார் தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம். கோவில் கும்பாபிஷேகத் தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்குத்தான் சொந்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சான். கும்பாபிஷேகத் தன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி. ஏன் என்னன்னு கேட்டா, சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்றாருங்க. ஆனா அது அதான் பிரச்சனையே, அது முடிவாக எப்படியா புறம்போக்குனாலும் சொல்லலாம். ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும், கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா? இத பாருங்க தம்பி, பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம், அது நீங்க வாங்கிக்கங்க. எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும். வேணா அந்த கட்டு கோயில தோண்டெடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க. பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கும்புல கறந்தா பால் வராது, மடியிலதான் கறக்கணும். அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும், அதுக்கு பேரு தான் கோயில். அத தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது. அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது. நாங்க ஒண்ணு தகராறு பண்ண வரலையா? ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா? இருக்கு. அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற நிறைய பத்திரத்தை கொடுறேன். அடிக்கட்டும், வேடிக்கை பாரு.
இந்த படிச்சு காட்டியா? படிங்க அண்ணன். கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம். மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலையடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டணம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள 5 வேலி நிலத்தை கோவில் வாழையினர் சுந்தரியம்மாளுக்கு ரூபாய் 20,000 ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக் கொண்டேன். இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க? சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா? ஆமாங்க தம்பி, அவரே போட்டிருக்காரு. ஏ மகாலிங்க, இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும்? 15 வருஷம் போட்டு ஜவ்வில பிடித்தர மாட்டீங்க. என்ன சொன்ன? உண்மைத்தான் சும்மாரியா? அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆயிரத்தி 1936 சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 1937 இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க. இது முதல் தப்பு. சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல. அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு. இது ரெண்டாவது தப்பு. இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம். இந்த கோயில் நம்ம 18 பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன். பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான்? அவர் ஒன்னு உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லீங்களே. படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டும்னு தூண்டுறேன். அப்புறம் பண்ணலாங்க. இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க, பெரிய புட்டிதான் கொண்டாந்து இறக்கி இருக்கு. நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்மூர் தானுங்களா? ஆமா ஐயா, இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படிதான் என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபாவா? விடுறா இந்த துண்ட, விடுறா. அதையும் தூக்கி மேல வீங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா, நீங்க இந்த காலத்துல எவன்டா பூட்டி தூக்குறது? 10 ரூபா பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. என்ன காரியம் செஞ்சு? ஐயோ, மன்னிச்சிருங்க ஐயா. தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான். ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு
ஒன்றரை சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நேர்த்தி விடுறேன். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? நம்ம ஊர் கோவா மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டைய நாமத்தை போட்டு முன்னாடி உட்காரிய, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய. எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய் நான் ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபாய், 4-6 ரூபாய். ஐயா நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10000, 20000, 30000, 40000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்பி இருந்த பூரா மீன் செத்துருக்கும். 50000. அவங்களே எடுத்துக்கிட்டும். சக்கர கவுண்டர் 50000 ஒரு தரம், சக்கர கவுண்டர் 50000 ரெண்டு தரம், சக்கர கவுண்டர் 50000 மூணு தரம். ஏண்ட மல்லிசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு? வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டார்ல, அதனாலதான் கோச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஏலத்துல போட்ட கணக்கு ஏடாகுடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா? அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும்தான். நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு. மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன், விடுகிறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு. ஏம்புல பால் கறக்கப்பட சின்ன கருப்பட இன்னும் காணங்கிற விடிஞ்சு தின்னார மாதிரில அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருங்கல்ல அப்போ. மத்தியான சாப்பாட்டை மாமனுக்கு நான் கொண்டு போறேன். என்ன பள்ளிக்கூடம் எனக்கு லீவு. குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு. இப்படி அநியாயமா சால கிடக்கு, இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா? இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க. ஐயோ இது நம்பித்தானே நாங்க இருந்தோம். ஊரு குடிக்கிற தண்ணியில வசத கலந்துட்டாங்க, இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம்? ஒரு வருஷம் குளத்தியால கைவிட்டு போயிடுச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே, நியாயமானு கேளுங்கய்யா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல வசத்தை கலந்துட்டாரே, நியாயமான அவரே கேளுங்கய்யா. கவுண்டர் நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவிச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஐயா ஐயா ஐயா, யோ யாரு யாரு மேலயா பழி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில வசத கலந்துட்டாரு, எலும்பில்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டர் நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு. நேத்துக்கு நம்பினீங்க, இன்னைக்கு காலை வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ காலை வாரினது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மட்டும்
நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க. என்ன ஆளுக்காலும் கசம் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியவர் நிக்கிறாரு பாக்குறீங்களா? இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒண்ணும் குறைஞ்சவர் இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்னுதான் ஆகணும். ஊரு ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்தங்கள் இருந்தாரு, நீ என்னைய உக்காலத்து வாங்குற? யோ நிறுத்தியா, எங்களுக்கு தெரியாதா? ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்தை மறந்துட்ட பாத்தாங்க, குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம். பிரசிடண்ட் ஐயா சார்ஜிங் இருக்கு. இது எங்களால நம்ப முடியாது. மாமா இங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா? எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாமாவ பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா? குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க. பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துக்கா. எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் புருஷனுக்கு தெரியல, அது என்னன்னு புரிய வைக்கிறது. நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க. அவர் மகனும் சுடாத மவராச மாதிரி பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி விட்டு போக கூடாது. என்னடா சின்ன கவுண்டர் போறாரு பாக்குறியா? போன தடவை தான் போலீஸ் கோர்ட்னு போயிட்டு வந்துட்டாரு. இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து தலையில உட்காந்து வச்சிருந்தா போவாரு. ஆமா ஆமா, அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே. வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததா அந்த ஊர் ஜனங்களா சொன்னாங்களே அந்த தண்ணி. பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி. அப்படி நான் வரலனா? நீ ஏன்டா மறுவுற? ஆத்தா நான் இருக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க கவுண்டரே,
கோர்ட்டு கேஸ்னு வந்தா நாங்க சொன்னபடிதான் கேட்கணும். அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டர். என்ன வைக்கலையா? இதுக்கு ஒரு வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டர். என்னங்க? பொய் சொல்லணும். அப்படி பொய் சொல்லன்னு வச்சுங்க எங்க போல நடக்காது. அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையைத்தான் சொல்லுவேன்னு சொன்னா உங்க வண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது. அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில்தான் இருக்கு. அதனால அவங்களே போய் பாருங்க. நான் சொன்னதுல என்னங்க தப்பு? ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதாங்க நியாயம். நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலீங்க, பெருமைப்படுறேன். இல்ல புள்ள, ஒன்றரை கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப நடந்துட்டு இருக்க இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க, தம்பி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க சின்ன கவுண்டர் தானே? ஐயா உங்களுக்கு என்ன? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள்ல படவே கூடாது. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவரையும் தீர்த்து வைக்கிறேன். வாங்க வாங்க. ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப நல்லதுங்க. ஆனா போலீசார நேரமாச்சுனே போன கவுன திரும்பி வருவாங்க. அப்படியே திரும்பி வந்தாலும் அவ ஆத்தா கொல்லிபோட தானே வரணும். ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு நிறுத்திட்டீங்கடா. ஊர் ஜனங்கள் எல்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை? ஐயா கோயில வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா? இது அறுக்குமா ஐயா? ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா? நான் உப்பு போட்டு திங்கிறவன்டா. டேய் பெத்தமவனே நவலன்னா விஷ தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா. நடுவுல நீ யாரா? இனிமே உங்க மனசுல இருக்கிற ஆளுக்கு நீங்களே துவைக்கணும். அது வரைக்கும் இந்த ஊர் ஜனங்க துணியை துவைக்கவே மாட்டேன். இது இந்த ஆத்தா மேல சத்தியம். அவன் அந்த இடத்தை விட்டு இழுத்துட்டு போங்கடா. பொழுது சாஞ்சிட்டு இருக்கு. இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த விஷ தண்ணி எடுத்து கொடுங்க. இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா?
என்னன்னு சொல்லுவேன். ஒரு நூலு ரெண்டு நூலு அறுந்து போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம். நூலு முச்சு கூட அறுந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்யறது? ஐயோ, கவுண்டர் விட்டு ஆம்பளைகளே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய், கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு முகம் தெரியாதவனுக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊர் பேசுற மாதிரி வச்சுட்டியே வச்சுட்டியே. ஆறுல சனியின்னா அர்ச்சனை பண்ணிடலாம். நீ பேர்லயே சனிய வச்சுக்கிட்டு இருக்கிறியே, யாருடி யாரு? உன் வயிற்றுல வளர வந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? ஐயா சொல்லு, ஐயா சொல்லுடி. ஆத்தா கிடந்து இப்படி தவிக்குதில்ல, யாருன்னு வாய திறந்து சொல்ல முடியும். வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மர தவறி போய் வந்து நிக்கிறியே, இது அவன் எப்படி தாங்க போறா? நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? இத நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன் என்னாச்சு? என்ன நடந்ததாட்டா? என்ன நடக்கல, உரம் பாஞ்ச ஒன்றரை உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டர் ஐயா, பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா? அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் எல்லாம் இப்படித்தான்ப்பா, கொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு பாத்தியா? வீட்டுல கொண்டாட்டி இருக்கும் போதே கொழுந்தியா கிட்ட காதை புடிச்சு விளையாண்டாரு. கொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா, கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு. ஆட வெள்ளையும் சோளையும் வெறும் வேஷம் தாயா, வெப்பாட்டி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயி போச்சு பாத்தியா? இது என் வீட்டு விஷயம், இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவளை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலே, அவதான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவில் கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் நான் தான். அந்த விவகாரத்துல மலைச்சாமியை கொன்னவனும் நான் தான். மலைச்சாமிய அந்த வள்ளி பொண்ணை காதலிக்க வச்சு அவ பயத்துல குழந்தையும் கொடுக்க வச்சு குழப்பத்தை உண்டாக்குனவனு நான் தான். என்னை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த பொண்ணையே கொலை செய்ய முயற்சி பண்ணவனும் நான் தான். பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்ப உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன்.
நில்லுங்க ஐயா, நில்லுங்க, நில்லுங்க ஐயா, நில்லுங்க ஐயா. எல்லாரும் பேசாம போறீங்களே, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் பேசாம போறீங்களே, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா அம்மா, ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. அம்மா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா, 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 எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. எந்திரி, எம்பட பொண்ண தாரவாத்து கொடுக்கும் போது என்ற கால விழுந்தது, அதுக்கப்புறம் இப்ப விழுந்திருக்க. எந்திரிப்பா, நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க ஆத்தா. ஆத்தா நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க. மச்சா, அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான், ஆனா இந்த சின்ன கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்லை.